நலம் தரும் நாயன்மார்களின் சரித்திரம். அப்பூதி அடிகள். குலம் அந்தனர், நாடு சோழ நாடு. பூஜை நாள் தை சதயம், அவதார தலம் திங்களூர், முக்தி தலம் திங்களூர். அப்பூதி அடிகள் என்பவர் சிவ தொண்டர்களாக வாழ்ந்து வந்த 63 நாயன்மார்களுள் ஒருவராவார். சைவ சமயத்தில் சிவபெருமானும் அடியாரும் ஒருவரே என்பதை விளக்க அப்பூதி அடிகள் வரலாறு கூறப்படுகிறது. அப்பூதி அடிகள் நாயனார் சோழ நாட்டில் திங்களூர் என்னும் ஊரில் வாழ்ந்து வந்தார். இவர் திருநாவுக்கரசர் சமகாலத்தவர். அந்நாளில் திருநாவுக்கரசரின் சிவத்தொண்டினை அறிந்து அவர் பால் பக்தி கொண்டார். அதனால் திருநாவுக்கரசர் பெயரால் மக்களுக்கு அன்னம் படைத்தல், சத்திரம் அமைத்தல், நீர் கொடுத்தல் போன்ற பணிகளை செய்து வந்தார். ஒரு முறை திருநாவுக்கரசர் அப்பூதி அடிகள் வசித்த ஊருக்கு சென்ற போது அங்கு தன்னுடைய பெயரால் தர்மங்கள் நடப்பதை கண்டு வியந்தார். அப்பூதி அடிகளார் பற்றி கேள்விப்பட்டு அவர் இல்லம் சென்றார் திருநாவுக்கரசர். அப்பூதி அடிகளை சந்தித்த திருநாவுக்கரசர், ஏன் உங்கள் பேரில் தர்ம செயல்களை செய்யாமல் திருநாவுக்கரசரின் பெயரில் செய்கிறீர்கள் என்று வினவினார். அதற்கு அப்பூதி அடிகள், திருநாவுக்கரசர் சமண சமயத்தில் பெரும் துறவியாய் இருந்ததையும் சிவனருளால் அச்சமயம் விட்டு சைவ மதமேற்று தொண்டுகள் புரிந்து வருவதையும் எடுத்துரைத்தார். இறைவன் மீது அன்பு கொள்வதை விடவும் அவனுடைய அடியவர்கள் மேல் அன்பு கொள்ளுதல் மேலும் சிறப்பானது என்று எடுத்துரைத்தார். அதன் பின்பு திருநாவுக்கரசர் தானே திருநாவுக்கரசர் என்று தன்னை வெளிப்படுத்திக் கொண்டார். திருநாவுக்கரசரே தன்னுடைய இல்லம் வந்திருப்பதை அறிந்து மகிழ்ந்த அப்பூதி அடிகள் உணவு உண்ண அழைத்தார். உணவு உண்ண வாழை இலையை அறுக்க சென்ற அப்பூதி அடிகளின் மகன் பாம்பு தீண்டி இறந்தார். திருநாவுக்கரசர் வந்திருக்கும் போது மகன் இறந்து போனதால் அதை கூறி திருநாவுக்கரசரை உணவு உண்ண தடை செய்துவிடக் கூடாதே என அப்பூதி அடிகளும் அவரது மனைவியாரும் துயரத்தினை மறைத்து உணவிட்டனர். ஆனால் திருநாவுக்கரசரோ தன்னுடன் அப்பூதி அடிகளின் மகனும் உணவருந்து வருமாறு அழைத்து கோரிக்கை விடுத்தார். அப்பூதி அடிகள் தன்னுடைய மகன் பாம்பு தீண்டி இறந்ததை தெரிவித்தார். அதனை அறிந்த திருநாவுக்கரசர் இறைவன் மீது பாடல்கள் பல பாடி அப்பூதி அடிகளின் மகனை உயிர்ப்பித்தார். அப்பூதி அடிகள் திருவடிகளே சரணம். நன்றி.